ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கணபதி ஹோமம் செய்ய முடியாவிட்டால் அது அல்லது செய்யாவிட்டால் ஏதாவது பாவம் வந்து சேருமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு பாவத்தையோ சாபத்தையோ, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களோ அல்லது நமக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களோ நமக்கு கொடுக்கறதில்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதே சமயம் இந்த மாதிரியான கணபதி ஹோமமெல்லாம் வந்து எதற்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய துர் தேவதைகளை அப்புறப்படுத்துவதற்காக 6 மாதம் அல்லது வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரியான கணபதி ஹோமம் செய்யக்கூடிய வழக்கத்தை நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் புது வீடு போகும் பொழுதோ, புதிய இல்லத்திற்கு போகும் பொழுதோ, புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கும் பொழுதோ அல்லது புதிய விஷயங்களை நிர்மாணிக்கும் பொழுது இந்த மாதிரியான கணபதி ஹோமம் பண்ணுவது சிறப்பான விஷயமாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் கணபதி ஹோமம் பண்ணுவது சிறப்பான விஷயம் சாஸ்திரம் சொல்லியிருக்கதே தவிர்த்து, கணபதி ஹோமம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு எந்த சாஸ்திரமும் உங்களை பயமுறுத்த கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மரியாதையோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. அதாவது குடியிருக்கிற வீட்டில், அதாவது நீங்கள் வசிக்கக்கூடிய இல்லத்தில் தேவையில்லாத துர் வார்த்தைகளை, தேவையில்லாத துஷ்ட வார்த்தைகளை, தேவையில்லாத துர் செயல்களை செய்யும் பொழுது அங்கே துர் தேவதையுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. நீங்கள் நல்லது பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய இல்லத்தில் அதிர்ஷ்ட தேவதை வாசம் செஞ்சிகிட்ருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. எந்த இல்லமாக இருந்தாலும் அந்த இல்லத்தில் அதிர்ஷ்ட தேவதையும் துஷ்ட தேவதையும் வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அடிக்கடி தீமையான விஷயங்களை, தீமையான சொற்களை அல்லது அடுத்தவர்களுடைய மனதை பாதிக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தும் பொழுது அந்த துர் தேவதையுடைய ஆதிக்கம் அதிகமாகிறது, அதிர்ஷ்ட தேவதையுடைய ஆதிக்கம் குறைவாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கணபதி ஹோமம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஓரளவு நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். யார் ஒருவர் வீட்டில் அனுதினமும் பூஜை பண்ணக்கூடிய அமைப்பு அல்லது வாரம் ஒரு முறையாவது பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஊதுபத்தி காட்டி கற்பூர ஆரத்தை காட்டிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அதுவே மிகப்பெரிய கணபதி ஹோமமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எந்த ஒரு இல்லமாக இருந்தாலும் அந்த இல்லத்தில் நீங்களே முன் நின்று பூஜை அறையில் வந்து சுத்தம் பண்ணி அந்த பூஜை அறையில் பச்சரிசி கோலமிட்டு வாரம் ஒரு முறையாவது அந்த பூஜை அறையில் ஊதுபத்தி காட்டி தீபாராதனை காட்டி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அந்த பூஜை அறை வந்து நறுமணம் எக்காரணத்த கொண்டும் தீய ஒரு விஷயங்கள் பரவாமல் நறுமணம் இருக்கக்கூடியதாக ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, அதுவே மிகச்சிறந்த கணபதி ஹோமமாகவும் அதுவே குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை உங்களுடைய குடும்பத்துக்கு அருளை செய்யக்கூடிய பாக்கியமாகவும் அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அந்த மாதிரியான குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு, அதாவது வருடம் ஒரு முறை பண்ணக்கூடிய கணபதி ஹோமத்தை விட அனுதினமும் உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.